கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி உள்ளங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, என் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் நம்ம கூட இருப்பது இல்லை. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற, நான் கூட இருந்து உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, நம்ம கூட இருக்கிற ஒருவர் அவர் இயேசு கிறிஸ்து. மறக்காதீங்க, மறக்காதீங்க, ஒரு நாள் மறந்து போகாதீங்க. பாருங்கள், ஈசாக்குக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஈசாக்கு மேலே பொறாமை கொண்டு அவனை துரத்தி விடுறாங்க. துரத்தி விடுறது மட்டும் இல்லை, அவனுடைய கிணற, அவனுடைய நீரூற்றை எல்லாத்தையும் மூடிட்டாங்க, மண்ணையும் கல்லையும் போட்டு. என்ன பண்ண முடியும்? இன்னொரு கிணற தோணா வாக்குவாதம் பண்ணுறாங்க, இது என் ஊரில் இருக்குது, எங்கே சொந்தம். ஸோ அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு பார்த்து சொல்கிறாரு, ஆதியாகமம் 26:24 பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சொன்னதை கர்த்தர் செய்தா, சொன்னபடி செய்கிற தேவன் என்று சொல்லி உபாகமம் 1:11 சொல்கிறது, உபாகமம் 1:21 சொல்கிறது. அவர் சொன்னபடியே ஆசீர்வதிப்பாரா? சொன்னபடியே ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்தனுடைய பலன் என்ன தெரியுமா? எல்லாரும் வந்தாங்க. யார் துரத்துனாங்களோ, யார் பொறாம கொண்டாங்களோ, யார் மண்ணையும் கல்லையும் போட்டு அந்த கிணற நிரப்பினாங்களோ, யார் வாக்குவாதம் பண்ணினாங்களோ, அவங்க எல்லாரும் வந்தாங்க. ஆதியாகமம் 26:27. அப்போ தான் ஈசாக்கு கேட்குறான், ஏன் என்கிட்ட வந்தீங்க? என்னை பகைச்சி, என் மேலே பொறாம கொண்டு, என்னை துரத்துனீங்களே, ஏன் என்னை தேடி வந்திருக்கீங்க? அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 26:28 நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது, மெய்யாகவே கத்து மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை தூசித்தாங்களோ, அவங்கெல்லாம் உங்களை தேடி வரப்போகிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கத்தவங்க கூட இருக்கிற என்பதை நாங்கள் கண்டோம். சென்னையில் ஒரு சகோதரர் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு பேசினாங்க, சாட்சியாக சொன்னாங்க, பிரதர் என்னுடைய நண்பனோடு சேர்ந்து நான் பிஸ்னஸ் செய்தேன், ஆனால் அந்த நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான். கடைசியில் நடு ரோட்டில் வந்து நான் நின்னேன், நடு ரோட்டில் வந்து நின்னேன். இப்போ உறவினர்கள் யாரும் ஹெல்ப் பண்ணலை, சொந்த பந்தம் யாரும் ஹெல்ப் பண்ணலை, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணலை. அந்த டைமில் தான் பரலோகமான நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் என் கூட பேசினான், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்னைக்கு கர்த்தர் உங்கள் மூலமாக பேசின வார்த்தை, அன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தான். ஒரு பேங்க்கில் போய் ஒரு லோன் கேட்குறதுக்காக போயிருந்தேன். அந்த பேங்க் மேனேஜர் என் கூட சின்ன வயசில் படிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, சுதாகர் நீயா? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நான் உனக்கு பேங்கில் லோன் தரேன். ஸோ பர்சனல் லோன் கிடச்சிச்சு, கர்த்தர் ஆசீர்வதித்தான். எனக்கு கர்த்தரன் கூட இருந்து என்னை ஆசீர்வச்சிருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பான். ஏன் நீங்கள் கலங்கணும், ஏன் நீங்கள் பயப்படணும்? கர்த்தர் உங்கள் கூட இருப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். யாக்கோப்பு தனியாக விடப்படும் பொழுது ஆண்டவர் ஆதியாகமம் 28:15 நான் உன் கூட இருந்து உன்னை இதே தேசத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. ஏன் நீங்கள் கலங்கணும், ஏன் நீங்கள் பயப்படணும்? எதை குறித்து கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயம், எபிரேயர் 6:14 நிச்சயம் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பானே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்துரைக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இந்த பரலோகமான நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பத்தை, தொழிலை, வேலையை, பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.